வணக்கம். ஓஹோ டாக்ஸ் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து ஒரு டாபிக், அதாவது மஞ்சக்காமாலை நோயும் இன்றைய சூழ்நிலையில் ஏற்படும் தாக்கங்களும். முக்கியமாக மஞ்சக்காமாலையில் ரெண்டு வகையான மஞ்சக்காமாலை இருக்குது. பித்த வடிகால் பாதையில் அடப்பினால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமாலை, பித்த வடிகால் பாதையில் அடப்பு இல்லாமல், அதாவது ஆல்கஹால், மற்ற பாய்சனிங் ஆர் மற்ற வைரஸ் கிருமிகள், இதனால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமாலை. இன்றைக்கி நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட நான் பேச போகிறது பித்த வடிகால் பாதையில் அடைப்பு. எந்த அடைப்புனா கற்களாக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், கட்டியாக இருக்கலாம், இதனால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமாலை. இந்த மஞ்சக்காமாலை நோயை எப்படி நம்ம கண்டறியிறது, இது கண்டறிஞ்சால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அது எப்படி குணப்படுத்தலாம், இதுதான் பேச போகிறோம். இப்போ வந்து நிறைய பேருக்கு தெரியும், ஒரு மஞ்சக்காமாலை வந்தோடனே கண்ணை பார்ப்பாங்க, உடனே கண் மஞ்சளாக இருக்கா, யூரின் மஞ்சளாக போகுதா அப்படின்னா உடனே மஞ்சக்காமாலை நோயின்றோம். காமனாக நம்ம ஊரில் எல்லோரும் என்ன பண்ணுவோம், உடனே நாட்டு வைத்தியரை பார்ப்போம், இல்லைனா கீழாநெல்லி குடிப்போம். இதுதான் நம்ம காமனாக பண்ணுறது. இந்த நாட்டு வைத்தியம் வந்து ஸ்டில் ஐ அக்செப்ட் இட்ஸ் அ வெரி குட் திங். வைரஸ் கிருமினால் வரக்கூடிய மஞ்சக்காமாலை, இல்லை வேற அடைப்பு இல்லாமல் வரக்கூடிய மஞ்சக்காமாலை வெரி எஃபெக்டிவ். பட் கற்கள்னால் அடைப்புனால் வரக்கூடிய மஞ்சக்காமாலையில் இந்த வகையான ட்ரீட்மெண்ட் வந்து அவ்வளவு நமக்கு பிரயோஜனம் அளிக்காது. ஸோ அந்த கற்கள், இந்த கற்கள்ன்றது ரெண்டு வகையான கற்கள் இருக்கலாம். அதாவது நம்ம கால் பிளாடர் ஸ்டோன்போம், பித்தப்பைன்றது தான் கால் பிளாடர். கால் பிளாடர் ஸ்டோனில் உருவாகக்கூடிய கற்கள், அதாவது ப்ரைமரி பித்தப்பை ஸ்டோன் ஆர் பித்த வடிகால் பாதையில் உருவாகக்கூடிய கற்கள், ப்ரைமரி சிபிடி ஸ்டோன். இந்த ரெண்டு வகையான கற்கள் வந்து பித்த வடிகால் பாதை அடைப்பு ஏற்பட்டுருச்சுன்னா பித்த வந்து கல்லீரலில் உருவாகும், கல்லீரல்லேருந்து பித்த வடிகால் பாதை வழியாக பித்தப்பைக்கு வந்து அங்கே ஸ்டோராக இருக்கும். நம்ம சாப்பிட்டோன்னே பித்தப்பைக்கு இறைப்பையிலேருந்து ஒரு சிக்னல் போகும், சாப்பிட்டாச்சு, சாப்பிட்ட அந்த ஃபுட்டு வந்து நமக்கு இறைப்பைக்கு வந்துருச்சு அப்படின்ற ஒரு சிக்னல். ஸோ இறைப்பைக்கு வந்துருச்சுன்ற சிக்னல் நமக்கு பித்தப்பைக்கு போன உடனே பித்தப்பையோட வேலை என்ன, அங்கே ஸ்டோராக இருக்கிற அந்த பித்தம் பையில் வந்து ஒரு அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி அப்படியே பித்த வடிகால் பாதையில் செலுத்தி அதை சிறுகுடலுக்கு வரவழைக்கும். சிறுகுடலுக்கு வந்த உடனே அங்கே வந்து நம்மளுடைய சாப்பிட்ட உணவும் இந்த பித்தமும் மற்ற ஜூசஸ், இறைப்பை ஜூசஸ் சேர்ந்து செரிமானம் ஆகும். இதுதான் பித்தப்பையோட வேலை. நிறைய பேருக்கு என்ற வரக்கூடியவங்க எல்லோரும் பித்த வடிகால் பாதையில் இந்த பித்தப்பை ஆப்ரேஷன் பண்ணணும்னா பித்தப்பையை எடுத்துருவீங்களா, இல்லை வெறும் கல்லை மட்டும் எடுப்பீங்களான்போம், அது ஒரு முக்கியமான ஒரு மிஸ்நாமர். பித்தப்பை கற்கள் இருந்ததுன்னா பித்தப்பை அண்ட் பித்தப்பை கற்கள் ரெண்டையும் சேர்த்து தான் அகற்றணும். இப்போ கிட்னியில் ஸ்டோன் வந்ததுன்னா யாரும் கிட்னியை ரிமூவ் பண்ண மாட்டாங்க, பட் பித்தப்பையில் கல் வந்ததுன்னா அதனால் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்க்கு பித்தப்பையும் கற்களையும் சேர்த்து எடுக்கணும், அதுதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி பித்தப்பையும் கற்களையும் எடுக்கிறது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் பித்தப்பைக்கு. பித்த வடிகால் பாதையில் கற்கள் அடைப்பு ஏற்பட்டுதுன்னா அப்போ மஞ்சக்காமாலை வந்துருச்சுன்னா அப்போ ரெண்டு வகையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்போ என்னென்னா ERCP, நம்ம வாய் வழியாக எண்டோஸ்கோபி போட்டு பித்த வடிகால் பாதையில் இருக்க கற்களை லேசர்னால் அதை உடச்சி எடுத்து அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டு, ரெண்டாவது லேப்ரோஸ்கோப்பி மூலமாக பித்தப்பையும் அது கற்களையும் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுதான் பித்த வடிகால் பாதையில் ஏற்படுற கற்களுக்கான ட்ரீட்மெண்ட், அண்ட் இட் த சேம் டைம் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களுக்கான ட்ரீட்மெண்ட். ஸோ இதை வந்து நம்ம லேப்ரோஸ்கோப்பிலையும் பண்ணுவோம், எண்டோஸ்கோப்பி ERCP-லையும் பண்ணுவோம். இதில் இப்போ லேட்டஸ்ட் என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னா லேசர் முறை. லேசர் வச்சுக்கிட்டு பித்த வடிகால் பாதையில் ஏற்படக்கூடிய அடைப்பை கற்களை அப்படியே லேசர்லேயே பஸ்பமாக்கி உள்ள ஸ்டென்ட் ஒன்று வச்சுட்டா இந்த மஞ்சக்காமலை பரிபூர்ணமாக குணப்படுத்த முடியும். அதாவது பித்தப்பை கற்கள்னால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமல், பித்தப்பை கற்கள் இல்லாமல் கட்டி, கேன்சர் கட்டிகள் இருக்குது, கேன்சர் இல்லாத கட்டிகள் வரும் பித்த வடிகால் பாதையில். இந்த மாதிரியில் வரக்கூடிய மஞ்சக்காமலையும் பித்தப்பையில் கற்கள் நார வரக்கூடிய மஞ்சக்காமலையும் எப்படி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, யூஷுவலாக ஒரு மஞ்சக்காமலை இருக்குது, ஒரு அஞ்சு நாள் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு மஞ்சக்காமலை இல்லாமல் குறைஞ்சிருது தானா, திருப்பி மஞ்சக்காமலை ஒரு 10 நாளைக்கு வருது அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தாலே இது வந்து வேக்சிங் அண்ட் வேனிங் போம். இது வந்து என்னென்னா ஒரு கேன்சர்னால் வரக்கூடிய மஞ்சக்காமலை இந்த மாதிரி வரலாம். பித்தப்பையில் இருக்கிற பித்தப்பையில் கற்கள்னால் வரக்கூடிய மஞ்சக்காமலை அடப்பு ஏற்பட்டால் அடுத்தது மஞ்சக்காமலை கூட காய்ச்சல், குளிர், ஜுரம் இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மோஸ்ட் லைக்லி இது பித்த
பையில் ஏற்படக்கூடிய கல் பித்த வடிகால் பையில் ஏற்படக்கூடிய கற்கள்னால் வரக்கூடிய மஞ்சக்காமை. ஸோ இப்போ பித்தப்பை இல்லாத கற்கள் இல்லாமல் கேன்சர்னால் இல்லை கட்டியினால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமலைக்கு நம்ம எண்டோஸ்கோப்பி வழிமுறை மூலமாக இஆர்சி அப்படின்ற வழிமுறை மூலமாக உள்ளே செலுத்தி வடிகால் பாதையில் ஒரு பயாப்சி எடுக்கணும். அதாவது சத பரிசோதனை எடுத்து அந்த சத பரிசோதனையை நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிச்சு இது கேன்சராக கேன்சர் இல்லாததான்னு பார்த்துட்டு கேன்சராக இருந்ததுன்னா அதுக்கான மெட்டல் ஸ்டென்டிங்னு ஒன்று இருக்குது. கேன்சர் இல்லாததாக இருந்தால் பிளாஸ்டிக் ஸ்டென்டிங் போட்டு அதை விரிவுபடுத்துவோம். இப்போ மெட்டல் ஸ்டென்டிங் போட்டுட்டு இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட், இப்போ கேன்சராக இருந்ததுன்னா அறுவை சிகிச்சை தான் ட்ரீட்மெண்ட். சில பேருக்கு நம்ம கண்டுபிடிக்கிறப்பயே அறுவை சிகிச்சை பண்ண முடியாத ஸ்டேஜாக இருந்தாங்கன்னா அப்போ பாலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு மெட்டல் ஸ்டென்டிங்கிறது பண்ணுவோம். ஸோ இதுதான் மஞ்சக்காமலை கற்கள்னால் வராத மஞ்சக்காமலை, அதாவது கட்டியினால் வரக்கூடிய மஞ்சக்காமலையை ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வகை. இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் அட்வான்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய சென்டரில் பண்ணால் இதை வந்து ஒரே நாள்லையோ ரெண்டு நாள்லையோ நம்ம குணப்படுத்திட முடியும். ஸோ அதுக்கான கருவிகள் இருக்கிறதுல ஸ்பை கிளாஸ்னு ஒரு கருவி இருக்குது, லேட்டஸ்ட் கருவி இந்த மந்தக்காமலை குணப்படுத்துறதுக்கு. எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்டுன்ற ஒரு கருவி இருக்குது, அது வந்து எண்டோஸ்கோப் வாய் வழியாக ஒரு ஸ்கேன் மிஷினே உள்ளே போய் பித்த வடிகால் பாதையிலே ஸ்கேன் பண்ணும். இந்த மாதிரி கருவிகள் இருக்கக்கூடிய சென்டர்னால் இன்னும் எளிதில் குணப்படுத்தி ஒரு மூணு நாளில் பண்ணக்கூடியதை ரெண்டு நாள்லேயே பண்ணி ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சி எளிதில் குணப்படுத்த முடியும். பித்தப்பை கற்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். இந்த பித்தப்பை கற்கள் வந்து காமனாக எதனால் வருதுன்னு ஒரு க்வெஸ்சன் நிறையா பேர் கேட்பாங்க. ஃபீமேல் 40 ஃபெர்டைல், இதுதான் நாங்கள் வந்து மருத்துவத்தில் படிக்கிறது. அப்படின்னா என்னென்னா பெண்களுக்கு நிறையா பேருக்கு பித்தப்பையில் கற்கள் வரும். ரெண்டாவது 40 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு காமனாக வரக்கூடியது. மூணாவது ஃபெர்டைல், அவங்களுடைய ஃபெர்டிலிட்டி ஏஜ், அவங்க வந்து குழந்தை பெறக்கூடிய பருவத்தில் இது வரக்கூடியது. நாலாவது ஒபீசிட்டி, ஒபீசிட்டினா உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவது யாரெல்லாம் கொழுப்பு சத்து உள்ள ஆகாரங்கள் நிறையா சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நார் சத்து கம்மியாக, அதாவது நமக்கு ஃபைபர் டயட் கம்மியாக, கொழுப்பு சத்து உள்ள ஆகாரங்கள் நிறையா சாப்பிட்றவங்களுக்கும் பித்தப்பையில் கற்கள் வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள் பித்தப்பையில் கற்கள் வரத்துக்கான காரணம் இருக்குது. இது இல்லாமல் பித்தப்பை கற்கள்லையே ரெண்டு டைப் இருக்குது, பிக்மெண்ட் ஸ்டோன், கொலஸ்ட்ரால் ஸ்டோன். பிக்மெண்ட்னால் அது ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கற்கள், கொலஸ்ட்ரால் அந்த ஒரு கொழுப்பு கலந்த கற்கள். இந்த கொழுப்பு கலந்த கற்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்கும், பிக்மெண்ட் ஸ்டோன்ஸ் வந்து கருப்பு இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த அதோட பேரே அதை மீன் பண்ணுது. ஸோ கொழுப்பு நிறையா சாப்பிட்றவங்களுக்கு பித்தப்பையில் கற்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்ம எதெல்லாம் தவிர்க்கணும்னு பார்த்தோன்னா ஃபேட்டி டயட்டை அவாய்ட் பண்ணாலே 90% ஆஃப் த டைம் இந்த கால் பிளாடர்லேயோ பித்த வடிகால் பாதையிலையோ ஸ்டோன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஸோ பித்தப்பை கற்கள்னால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமலை, பித்தப்பை கற்கள் இல்லாமல் கட்டியினால் ஏற்படக்கூடிய மஞ்சக்காமலையோட அறிகுறிகள், அதை எப்படி குணப்படுத்தலான்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். நன்றி, வணக்கம்.